ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாள் ஆண்டிசிபேட் பண்ணி இருந்த பொன்னியின் செல்வத்தை பத்தி தான். நேற்றுக்கு நைட் மிட் நைட் ஷோ தான் பார்த்தேன். படம் எப்படி இருக்குன்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து என்கிட்ட பர்சனலாக கேட்குற க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, கணேஷ் நீ பார்த்துட்டு வந்துட்ட, பாகுபலியோட எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. எப்பவுமே ஒரு கதையை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டா தான் பார்க்கணும். பாகுபலி அதாவது வந்து ஆர்ட் ஒர்க் எல்லாம் பயங்கரமா இருந்து பிரம்மாண்டமா செலவு பண்ணி பிரம்மாண்டத்தை காமிச்ச ஒரு படம் வந்து பாகுபலி. இது வந்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இல்லாம ட்ரூ டு இட்ஸ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து பொன்னியின் செல்வன். ஸோ ரெண்டு கம்பாரிசனுமே வந்து தவறு அப்படின்றது தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பொன்னியின் செல்வன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கல்கி எழுதின நாவல், அதாவது தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு அப்படின்றத பத்தி நம்ம வந்து பேசணும் அப்படின்னா நிச்சயமா பொன்னியின் செல்வத்துக்கு ஒரு இடம் இருக்கணும். ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஸ்கிரீன் பிளே வந்து நீங்க வந்து எழுத்து வடிவத்துல கல்கி எழுதியிருப்பாரு. அந்த அதை நீங்க வந்து பாத்தீங்கனாலே அதை படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதை வந்து இட் வில் டேக் யூ இன்சைட் ஹிஸ் ஸ்கிரீன் பிளே அப்படின்ற மாதிரி. படிக்கும் போதே அது வந்து ஆதித்ய கரிகாலனா இருக்கட்டும், இல்லட்டா அருள்மொழிவர்மனா இருக்கட்டும், இல்லட்டா வந்து வல்லவராயனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ அப்படி டெபிக்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது வந்து நமக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்து, ஓ இவங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் வாழ்ந்திருப்பாங்க, அவங்களோட செயல்பாடுகள்லாம் இப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தங்களை பத்தி பேசும்போது நமக்கு தெரியும், ஏய் என்னோட ஃப்ரெண்டு அங்கே யூஎஸ்ல இருக்கான், இல்லைனா இந்தியாவில் இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து என்கிட்ட யாராவது ஒருத்தங்க பேசும்போது, ஓ அவர் அப்படிதான் இருப்பாரு இப்படிதான் இருப்பான், நம்ம ஒரு பொற்றையல் நம்ம இமீடியட்டா ஒரு மைண்டுக்குள்ள நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த புக்கை நீங்க படிக்கும்போது நீங்களே ஒரு பொற்றையல நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே நீங்க பாத்தீங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே வந்து நான் எங்கேயுமே படிச்சதில்லை அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்கும் அந்த பொன்னியின் செல்வனோட நாவல். அந்த நாவலை நீங்க வந்து படிக்கும் போதுதான் வந்து அதோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமா புரிய வரும். இந்த படத்தை வந்து எப்படி ரிவ்யூ பண்றதுன்னு தெரியாம சரி நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, முதல்ல வந்து நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் வந்து நம்ம வந்து பேசுவோம், அதோடயே போதும் அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சேன். முதல்ல நெகட்டிவ்ஸ் சொல்லலாம், அதுக்கப்புறம் பாசிட்டிவ்ஸ் வந்து சொல்லலாம். நிச்சயமா நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது பாசிட்டிவ்ஸ் ஒரு படி ஜாஸ்தியா இருக்கு, பட் நெகட்டிவ்ஸும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு அப்படின்ற மாதிரிதான் வந்து என்னோட ஃபீலிங். ஸோ முதல்ல நெகட்டிவ்ஸை வந்து நம்ம வந்து பார்ப்போம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ட் ஒர்க் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் படத்தை எடுக்கும்போது ஆர்ட் ஒர்க்குக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எங்கே போய் ராஜஸ்தானில் போயிட்டு ஏதோ ஒரு இதுக்கு முன்னாடி எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஆர்ட் ஒர்க்கில். ஆர்ட் ஒர்க்லாம் செலவே பண்ணலை, அங்கங்கே சும்மா ஏதோ ஒன்று தொங்க விட்டுட்டு மக்களை வந்து அந்த 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 காலத்து ட்ரெஸ்ஸை ஒன்று கொடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து ஆர்ட் ஒர்க்லாம் இருந்துச்சு. நிச்சயமாக ஆர்ட் ஒர்க்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது வந்து மியூசிக், அதாவது வந்து மியூசிக்ன்ற போது பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதாவது சினிமாட்டிக் சாங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சாங் எல்லாம் பார்க்கும்போது ஒட்டவே இல்லை சினிமாவோட. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சாங் வரும்போதே. மியூசிக் எல்லாம் பார்த்தோம்னா வந்து மியூசிக்கும் அந்த சாங்கும் வந்து ஒட்டவேளை இந்த இடத்துல தான் வைரமுத்துவை நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்ற வைரமுத்துவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு இங்கதான் வந்து தெரிய வருது. ஒரு பர்சனல் ரீசன்ஸுக்காக வந்து வைரமுத்து இந்த படத்துக்குள்ள இன்க்ளூட் பண்ணலை அப்படின்ற மாதிரி நான் படித்தேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் மூவி இருக்கும்போது அவரை கொண்டு வந்திருக்கலாம், அவரோட பர்சனல் லைஃப் அதை எடுக்காம இது, பிகாஸ் திஸ் இஸ் வி ஹாவ் டு பி ட்ரூ டு த நேச்சர் ஆஃப் த மூவி இல்லையா. ஸோ அது பார்க்காம நம்ம வந்து வைரமுத்து கொண்டு கூட்டு வந்து வந்து பண்ணியிருந்தனா ஓரளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், ஆர்ட் ஒர்க்கும் சரி அந்த மியூசிக்கும் சரி ஒட்டவே இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லலை, இந்த சினிமேட்டிக் சாங்கோட மியூசிக்கு. நெக்ஸ்ட் வந்து வில்லன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது யார் வில்லன் அப்படின்றது வந்து ப்ராப்பராக டிபிக்டே பண்ணலை. இது வந்து அதாவது வந்து சோழ காலத்து இதுன்ற போது சின்ன பழுவேட்டையாரா பெரிய பழுவேட்டையாரா இவங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இது வந்து பிளேட் பை பார்த்திபன் அண்ட் சரத்குமார். அவங்களோட வில்லானிக் கேரக்டர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. அவங்க வந்து
ஜென்ரலா ஒரு காமெடியன் மாதிரி போயிடுச்சு. அந்த பில்லானி கேரக்டரே வந்து கொஞ்சம் காமெடி மாதிரி, ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லாத மாதிரி போயிடுச்சு. அதே மாதிரி வந்து சோழர்கள் அப்படின்ற போது பாண்டியர்கள் தான் வந்து அவங்க வில்லனா அப்படின்ற மாதிரி, அதையும் வந்து ப்ராப்பரா வந்து அவங்க எதனால அப்படின்றத வந்து பர்ஃபெக்டா வந்து டிஃபைனே பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வில்லன் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க வந்து டிபிக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் டு ஹீரோ வரும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வில்லனே இல்லை. ஸோ ஹீரோ யாரு அப்படின்னு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டாரோ இந்த பார்ட் ஒன்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஆதித்ய கரிகாலன் பிளேன் பை விக்ரம், அண்ட் அருள்மொழி வர்மன் பிளேட் பை நம்ம பொன்னியின் செல்வன், இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நம்ம வந்து விக்ரமோட ஹீரோயிசம் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் கேரக்டரையும் ப்ராப்பரா பண்ணல, அதே மாதிரி வந்து அருள்மொழிவர்மன் பிளேட் பை ஜெயம் ரவியும் வந்து ப்ராப்பரா வந்து டெபிக் பண்ணல. ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் அந்த ஒரு கன்ஃபியூசன் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நிறைய மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி சினிமட்டோகிராஃபி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு ரொம்ப பெருசா ஒரு இம்ப்ரெசிவா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். அதே டைம்ல பாசிட்டிவ்ஸையும் நம்ம வந்து உண்மையா சொல்லி ஆகணும். பாசிட்டிவ்ஸ் நம்ம பார்க்கும்போது ஹீஸ் மணிரத்னம் ஹஸ் ஸ்டேட் ட்ரூ டு த புக், அது வந்து நிச்சயமா வந்து சொல்லியே தான் ஆகணும். ட்ரூ டு த புக் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு அந்த கதையை எடுத்து அப்படியே வந்து டிபிக் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். பட் அந்த கடையில் இருக்கிற இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து படத்தில் இருக்கா அப்படின்னும் போது அது கொஞ்சம் லாக் ஆக தான் இருக்குது. பட் ட்ரூ டு இட்ஸ் புக், புக்கு யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே நிச்சயமாக இந்த இந்த படம் வந்து நிச்சயமாக பிடிக்க வரும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வந்து த இன்டென்ட், அதாவது வந்து ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னா அந்த இன்டென்ட் வந்து நல்லதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எப்பவுமே வந்து சொல்லுவோம். இந்த இன்டென்ட் வந்து நிச்சயமா ரொம்ப ரொம்ப நல்லா தெரியுது. இதை வந்து ஒரு நல்ல ஒரு விதமா கொண்டு போகணும், தமிழக மக்களுக்கு நல்ல விதமா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றதுல வந்து மணிரத்னம் மடக்கிட்டது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தெரிய வருது. அதே மாதிரி வந்து த்ரிஷா அண்ட் ஐஸ்வர்யா ராய் ரெண்டு பேரோட கேரக்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது த்ரிஷா வந்து இன்ஃபேக்ட் ஷி ஹஸ் ஸ்கோர்ட் பெட்டர் தென் ஐஸ்வர்யா ராய் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது வந்து ஒரு போட் சீனாக இருக்கட்டும், அதாவது இந்த த்ரிஷா அண்ட் நம்ம வல்லவராயரோட பேசுகிற அந்த ஒரு சீனாக இருக்கட்டும், அவரோட த்ரிஷா இல்லட்டா விக்ரமோட பேசுகிற அந்த கரிகாலசோரனோட அந்த ஒரு 5 minutes சீனாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து மைல்கல் அப்படின்னு வந்து த்ரிஷாவோட படத்தில் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா வந்து இது வந்து நிச்சயமாக ஒரு மைல்கல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து ஜெயராம், அதே பிரகாஷ் ராஜ், சரத்குமார், அதே மாதிரி பார்த்திபன், எல்லாருமே வந்து தே பீன் ட்ரூ டு இட்ஸ் கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸை வந்து டெபிக்ட் எப்படி பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து தே பீன் வெரி ட்ரூ. இந்த படத்தை நீங்கள் ஓவராலாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கு, பட் இருந்தாலும் வந்து ஹீரோவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்களோ அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். என்னடா இது நெகட்டிவ் ஜாஸ்தியாக சொல்லிட்டு பாசிட்டிவ்ஸ் தான் இருக்கு அப்படின்னும் போது நம்ம சொல்றியே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அப்படி நம்ம வந்து பார்க்கக்கூடாது, ஓவரால் பிக்சராக தான் பார்க்கணும். ஏன்னா வந்து நெகட்டிவ்ஸை நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து ஓகே ஓ இப்படியெல்லாம் தான் இருக்கும் படம் அப்படின்ற மாதிரி அந்த நெகட்டிவ் தாட்டோட போனோம்னா நீங்கள் பாசிட்டிவ்ஸே நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட கருத்து. ஓவராலாக அவுட் ஆஃப் 10 கணேஷ் என்ன கொடுப்பேன் அப்படின்னு வந்து என்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் நிச்சயமாக சொல்லுவேன் 7.5 அவுட் ஆஃப் 10 வந்து கொடுக்கலாம். கொஞ்சம் ஓவர் ரீச்சிங்காக மேபி 7 அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ட்விஸ்ட் லாஸ்டா ஒரு ட்விஸ்டையும் வந்து வச்சிருக்காங்க, அந்த ட்விஸ்டுக்கு வந்து மேபி வில் ஹாவ் அன் ஆன்சர் இன் பார்ட் 2. நிச்சயமா நல்ல கலெக்ஷன் ஆகும் இந்த இந்த மூவி. வந்து நம்ம தமிழ்நாடுவை தாண்டி ஒரு ஆந்திராலையோ இல்லட்டினா வந்து ஹிந்திலேயோ ஓடுமா அப்படின்னு கேட்டோன்னா இட்ஸ் அ வெரி பிக் குவெஸ்டன் மார்க். நிச்சயமா வந்து அதை ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இல்லை. ஏன்னா வந்து நீங்க வந்து பாகுபலியா இருக்கட்டும், ஆர்ஆர்ஆரா இருக்கட்டும், அதுல வந்து பிரம்மாண்டம் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க நார்த் இந்தியாவில நீங்க போனீங்க அப்படின்னா வந்து சஞ்சய் லீலா வந்தா நீங்களோட படம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம் வந்து பயங்கரமா இருக்கும்.
அந்த பிரம்மாண்டம்லாம் இதில் இல்லை. ஸோ அதனால் வந்து நார்த் இந்தியாவில் ஓடுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் தமிழ்நாட்டில் நல்லா ஓடும் படம் வந்து நிச்சயமாக வந்து கதையை படித்தவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காதவங்க படிக்காதவங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டனா கஷ்டம்தான். அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிச்சயமாக பிடிக்கவே பிடிக்காது. பாகுபலி மாதிரி படம் பார்த்து, RRR மாதிரி படம் பார்த்துட்டு, பொன்னியின் செல்வன் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க, அந்த லெவலுக்கு வந்து பாகுபலி லெவலுக்கு வந்து ஆர்ட் ஒர்க்லாம் இல்லாததுனால, கதையை ஒண்டியே நம்பி எடுக்கப்பட்ட படம்ன்றதுனால எந்த அளவுக்கு தமிழ்நாடுவை தாண்டி ஓடும்ன்றது வந்து நமக்கு வந்து தெரியல. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.